குடார் குடல் தி டிவி இன்னைக்கு 100,000 சப்ஸ்கிரைபர் பெற்றிருக்கு அப்படிங்கிறது உங்களுடைய ஆதரவாலையும் உங்களுடைய ஆசீர்வாதத்தாலையும் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை காணிக்கையாக உங்கள் எல்லாருக்குமே செலுத்துகிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அண்ணாத்தே படத்தினுடைய அதிரடி பாக்ஸ் ஆஃபீஸ் ஆட்டம் தாங்க. ஒவ்வொரு இடத்துலேருந்தும் நமக்கு இனிப்பான செய்திகள் வந்த வண்ணமே இருந்து கொண்டு இருக்கின்றன. இப்போ என்னென்னா, கொழும்புல வந்து டிக்கெட்டு இது கொழும்பு இலங்கை ஸ்ரீலங்காவில் வந்து இது ஓப்பன் பண்ணியிருக்காங்கங்க. அண்ணாத்திய படத்தினுடைய ரிசர்வேஷன் உடனே அது என்ன இருக்குது அப்படின்னா, நான் அது ஆதாரப்பூர்வமாக அது கொடுக்கணும், அப்போ தான் அது வந்து ஒரு இதுவாக இருக்கு இல்லையா. ஒரு டிக்கெட் கூட இல்லை, ஒரு டிக்கெட் கூட இல்லை. இதில் என்னென்னா, கார்ட் ரேஸாக எல்லா இடங்கள்லையும் திட்டத்திட்ட 100% ஆக்குபென்சியில் ஓடுது. சில இடங்களில் வந்து 50% ஆக்குபென்சின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்தியாவில் கூட கேரளாவில் 50% ஆக்குபென்சி தான். எங்கெல்லாம் ஓப்பன் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் ஹவுஸ்ஃபுல் ஆகுது அப்படின்னா, என்ன மாதிரியான எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா, அவங்களுடைய மனசில் வந்து ஒரு அழுத்தம் இருக்குங்க. அதெல்லாம் போகணும் அப்படின்னா ஒரு ரஜினிகாந்த் அவர்களுடைய படம் பார்த்தா அது போகுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதற்கான செமையான படமாக வந்துட்டு இருக்கு. இங்கே பாருங்கங்க, சென்னையில் அதிரிபுதிரி ஆட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது சென்னை பாக்ஸ் ஆஃபீஸை எப்போதுமே தும்சம் பண்ணுற ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் ஆன்லைன் புக்கிங் எங்கெல்லாம் கரெக்டாக ப்ராக்ரஸோ அங்கெல்லாம் நம்பர் ஒன்ல அவர் தான் இருப்பார். சில பேர் சில விஷயங்கள் பொய்யான தகவலை பரப்புவாங்க, நமக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. ஆனால் நாம் உண்மையை வந்து டக்கு டக்கு டக்குன்னு ஆணி மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா பொய் வந்து ஆரம்பத்தில் சலசலப்பை கொடுக்குங்க, ஆனால் உண்மை தான் இறுதியாக வெல்லும். அதுக்கு முழு முழு எக்ஸாம்பிள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். நாவல் ஒரு ஏஜிஎஸில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நேற்று ஓப்பன் பண்ண உடனே ஃபாஸ்ட் புக்கிங்கு கிட்டத்தட்ட சோல்ட் அவுட் ஆகுது அப்படிங்கிறது மாயாஜால் தான் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன். ஸ்டில் கண்டினியூஸ் ஷோஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு தகவல் சொல்லிகிட்டே இருக்காங்க. முதல் நாள் டிக்கெட்டுக்கு வந்து ரொம்ப டிமாண்ட் ஏற்பட்டிருக்குங்க இப்போ. ஏன்னா எங்கேயுமே உங்களுக்கு பெரிய பெரிய ஸ்க்ரீனில் டிக்கெட் இல்லவே இல்லை. அப்போ என்ன பண்ணுறது? இப்போ அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் சின்ன ஸ்க்ரீன் இருக்கும் இல்லையா, அங்கெல்லாம் இப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். முதல் நாளில் எங்கேயுமே டிக்கெட் இல்லை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அதிசயம். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 750-800 தேட்டருக்குள்ளே தமிழ்நாட்டிலே வருதுங்கிறாங்க. இந்த அளவு டிமாண்ட் இருக்குது அப்படின்னா, காரணம் வந்து இது வந்து அந்த மாதிரியான ஒரு படைப்பு. இந்த படத்தின் இந்த படம் ஏற்படுத்திய பாடல்கள் ஏற்படுத்திய தாக்கமாக இருக்கட்டும், அதேமாரி ட்ரெய்லர் ட்ரீசர் ஏற்படுத்திய தாக்கமாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த படத்தை தேட்டரில் தாங்க பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் தேட்டர் செலிப்ரேஷன் வேற லெவலில் இருக்க போகுது. நீங்கள் ஒரு 2-3 கிளிப்பிங் பயங்கரமாக இருந்தாலே செலிப்ரேஷன் தாங்காது. இது ஒவ்வொரு கிளிப்பிங்கும் செலிப்ரேஷனாக தான் போயிட்டுருக்கு. அப்போ என்ன மாதிரி இருக்கும் கொண்டாட்டம்? வேற லெவல் அண்ணாத்தை கொண்டாட்டம்.